எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்கள் குடல்களோட ஆரோக்கியம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு 10 அறிகுறிகள் இருக்குது. அதாவது உங்கள் குடல் நல்லா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க 10 அறிகுறிகள் இருக்குது. உங்கள் குடல்களோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேம்படுத்துறதுக்கு 8 வழிமுறைகள் இருக்குது. அந்த 10-ம் 8-ம் என்னங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம். உங்கள் குடல்கள் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியே, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது வந்து வயிற்றில் ஒரு கேஸ் ஃபார்மேஷன் ஆன மாதிரியும், வயிறு உப்புசமாக திம்முன்னு இருக்கும், மலச்சிக்கல், அதாவது ரெகுலராக டெய்லி காலை கடன் கழிக்க முடியாம மலச்சிக்கல் இருக்கலாம், இல்லனா டெய்லியுமே வந்து 2-3 வாட்டி டயரியா மாதிரி டெய்லியுமே மோஷன் போற ஹாபிட் இருக்கலாம். இப்படி எந்த ஹாபிட் இருந்தாலும் உங்க குடல்கள் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், சில உணவுகள் உங்களுக்கு ஒத்துக்காம போகுது. சில பேருக்கு முட்டை அலர்ஜி இருக்கலாம், முட்டை சாப்பிட்டா ஒத்துக்காது. சில பேருக்கு பால் அலர்ஜி இருக்கலாம். சில பேருக்கு சில காய்கறிகள் ஒத்துக்காம போகலாம், சில பழங்கள் ஒத்துக்காம போகலாம். இது எல்லாமே வந்து நம்ம குடல்கள் ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கறத தான் காட்டுது. மூணாவது, காரணமே இல்லாம எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது, இல்ல காரணமே இல்லாம எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரெண்டு விஷயங்களும் வந்து நம்ம குடல்கள்ல ஏதோ பிரச்சனை இருந்தாலும் ஏற்படலாம். நாலாவது விஷயம், வாய் துர்நாற்றம் இருக்கு. நாக்கு நீட்டி பார்க்கும்போது நாக்குல வந்து ஏதோ ஒரு மெலிதான ஒரு படலம் படர்ந்து இருக்கிற மாதிரி, அந்த படலத்தோட நிறம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் குடல்கள்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அஞ்சாவது, இரத்த சோகை, எலும்பு தேய்மானம், வைட்டமின் குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம குடல்களுக்குமே சம்பந்தம் ஓரளவு உண்டு. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதனாலேயும் நம்மளுக்கு குடல் ஆரோக்கியமா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆறாவது, அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கும் குடல்களுக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு. ஏழாவது, தோல்ல வரக்கூடிய தோல் வறட்சி, தடிப்புகள், முகப்பருக்கள் போன்ற விஷயங்களுக்கும் குடல்களுக்குமே சம்பந்தம் உண்டு. எட்டாவது, நம்மளோட மனநிலை வந்து ஒரு சீரான பேலன்ஸ்டு மனநிலை இல்லை, நம்மளுக்கு வந்து மனச்சோர்வு ஏற்படுது, இல்லைன்னா படபடப்பு ஏற்படுது, டென்ஷன் ஆகுது, அடிக்கடி இது நிகழுது அப்படின்னா ஒருவேளை குடல்னாலையும் ஒரு இன்டைரக்டா நேர்மறையா இல்லாம எதிர்மறையான ஒரு எஃபெக்டா இது இருக்கலாம். ஒன்பதாவது, ரொம்ப உடம்பு சோர்வா அசதியா ஃபீல் பண்றீங்க, உடம்புல எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு குடல்லையும் பிரச்சனை இருக்கலாம். அரிதான காரணங்களான ஆட்டோ இம்யூன் வியாதிகள், இதை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கேன், உடலோட எதிர்ப்பு சக்தியே நம்மளுக்கு நோயை உண்டாக்குறது. அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் வியாதிகள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், லூப்பஸ் போன்ற வியாதிகள் நம்ம குடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம். ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன 10 விஷயங்களும் வந்து குடல்னால வரக்கூடிய பிரச்சனை கிடையாது, மற்ற விஷயங்களாலையும் இந்த 10 அறிகுறிகளும் தென்படலாம், மற்ற நோய்கள்லையும் வரலாம், குடல் பிரச்சனைகள்லையும் வரலாம். அடுத்து நாம என்ன 8 விஷயங்கள் பண்ணணும் குடல்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நான் எப்பவுமே என்னோட வீடியோக்கள்ல சொல்லக்கூடிய விஷயம்தான், சரிவிகித உணவு முறை, பேலன்ஸ்டு டயட். அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கணும், ஒரு 9 இன்ச் விட்டமுள்ள ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அந்த பிளேட்ல பாதி வரைக்கும் பழங்களும் காய்கறிகளும் இருக்கும். ஒரு கால்வாசியில வந்து மாவு பொருட்கள், அதாவது இட்லி தோசை சப்பாத்தி போன்ற மாவு பொருட்களை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது ஒரு கால்வாசி இருக்கும். மீதி கால்வாசி புரத உணவுகள், அதில் வந்து பால், முட்டை, சுண்டல், பயிறு வகைகள், இந்த மாதிரி எல்லா சைவ அசைவ புரத வகைகளும் மீதி கால்வாசி இருக்கும். ஆக இதுதான் சரிவிகித உணவு முறைன்னு என்னோட எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன். இந்த சரிவிகித உணவு முறையை உங்கள் குடல்களோட ஆரோக்கியத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், சில புளிச்ச உணவுகள் நம்மளோட உடல்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. தயிர் அப்படிங்கிறது, அதாவது புளித்த ஃபுல்லாக புளித்த தயிர் கிடையாது, தயிர்ங்கிறதே வந்து ஃபர்மெண்டேஷனால் உருவாகினது தான். ஸோ அப்போ தயிர் நம்ம உடம்புக்கு நல்லது. இட்லி கூட ஒரு விதமான ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த இட்லி தோசை போன்ற மாவுமே வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆனது தான், அதனால அதுவுமே நம்ம ரெகுலராக நம்ம உணவுல காலை உணவுல எடுத்துக்கிறது நல்லது தான். மூணாவது, நம்ம குடல்களுக்கு மிகப்பெரிய எதிரியே வந்து சர்க்கரை தாங்க. அதாவது ஸ்வீட்ஸு, சர்க்கரை சேர்க்கப்பட்ட டீ காஃபியில் ஆரம்பித்து எந்த விதமான ஸ்வீட்டுமே வந்து நம்ம குடல்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ளார அந்த கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏப்பமாக வெளியே வரும், வாயு காற்று பிரிதலாக கீழே போகும். ஸோ இது நிறைய நடக்கும் நீங்கள் சர்க்கரை இனிப்பு அதிகமாக சேர்த்தும்போது. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நம்ம குடல்களை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அதனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள், இனிப்பை அவாய்ட் பண்ணுங்கள். நாலாவது, தண்ணீர். தண்ணீருங்கிறது ரெகுலராக நம்ம குடிக்கணும். 8-12 டம்ளர் வரை தண்ணீர் அப்படிங்கிறது கிளைமேட்டை பொறுத்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தண்ணீர் வந்து குடல்களோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியம். அஞ்சாவது, நம்மளோட மன அழுத்தம் கூட நம்மளுக்கு வந்து டென்ஷனை உருவாக்கி அதனால குடல்களும் சரியாக வேலை செய்யாமல் டெய்லி மோஷன் போக முடியாமல், அதாவது டாய்லெட் போக கூட டைம் இல்லாத அளவுக்கு
ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பழு காரணமாக மக்கள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஆறாவது, தூக்கங்கிறது உங்கள் குடல்களோட ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பாதுகாக்கும். கண்டிப்பாக 7 to 8 மணி நேரம் டெய்லி ரெகுலராக எல்லா வயது நேரம் கண்டினியூஸாக தூங்கணும், விட்டு விட்டு தூங்கக்கூடாது. 7வது, புகைப்பழக்கம் அப்புறம் காஃபி, இந்த ரெண்டுமே வந்து நம்ம குடல்களை வந்து பாதிக்கும். அதில் ஆல்கஹால் வந்து மதுப்பழக்கம் டைரெக்டாக பாதிக்கும். காஃபி அப்படிங்கிறது நிறைய சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது நம்ம குடல்களை பாதிக்கும், அது குடல்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. 8வது விஷயம், நம்ம ஊர்லலாம் வந்து இந்த குடல் புழுக்கள் வோம்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முக்கியமாக நம்ம வெளியே சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா, அப்போ அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடையாவது மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் ஒரே ஒரு டோஸ் தான், சப்பி சாப்பிட்ற மாத்திரை தான், அல்பாண்டசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் அந்த மாத்திரையை வேணால் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காகனா வேற எதுவும் நல்ல கிருமிகள் நம்ம உடம்புல இருக்கணும், ஆனால் கெட்ட கிருமிகள் இருக்கக்கூடாது இல்லையா. தேவையில்லாமல் கெட்ட கிருமிகள், அதோட முட்டை லார்வா ஈவன் வேர்ம்ஸ் புழுக்களே வந்து எந்த விதத்தில் வேணாலும் நம்ம உடம்புக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வெளியில் ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக டீவார்மிங் அப்படிங்கிற விஷயத்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். ஆனால் வீட்லேயே தான் நம்ம சாப்பிட்றோம், வெளியில் சாப்பிட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் நம்ம சுத்தமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்போ வந்து நம்ம டீவார்மிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம குடல்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க தேவையில்லாத கிருமிகள் உள்ளே வரதையும் நம்ம தடுக்கணும், அதுக்காக இந்த டிப்ஸ். இதெல்லாம் தான் 8 வழிமுறை குடல்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க, 10 அறிகுறிகள் குடல்கள் நல்லபடியா இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும், அவங்களுமே ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்க உதவியா இருக்கும் இந்த வீடியோ. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.